தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று வெள்ளிக்கிழமை நள்ளிரவு முதல் அதிகாலை வரை மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து திரிகோணமலைக்கு கிழக்கே 190 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினத்திற்கு கிழக்கு தென்கிழக்கே 430 கிலோமீட்டர் தொலைவிலும் காலை 5:30 மணி நிலவரப்படி மையம் கொண்டிருந்தது. இது அடுத்த 12 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து அடுத்த 48 மணி நேரத்தில் வடக்கு வடமேற்கு திசையில் இலங்கையின் கிழக்கு கடற்கரை மற்றும் வட தமிழக கடற்கரையை நோக்கி நகர்ந்து செல்லும் என அறிவிக்கப்பட்டு உள்ளது. தமிழகத்தில் கனமழை அதன் தாக்கத்தால் மார்ச் 4 மற்றும் 5 தேதிகளில் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கடலோர பகுதிகளில் பல இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். தென் கடலோர ஆந்திரா மற்றும் ராயலசீமாவின் இந்த 2 நாட்களிலும் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யும். மார்ச் 6 மற்றும் 7 தேதிகளில் வட கடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யும். தமிழக கடலோர மாவட்டங்களில் வரும் ஞாயிற்றுக்கிழமை இரவு மற்றும் திங்கட்கிழமை காலை இடையே 50 முதல் 80 மில்லிமீட்டர் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 4, 5 ஆகிய தேதிகளில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் 1-2 மணி நேரத்தில் அடுத்து மழைக்கு வாய்ப்புள்ளது. ஸோ இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் வந்து இந்த மாவட்டங்களில் வந்து மழை பெய்ய போகுது. அதே நேரத்தில் கடலூர், மயிலாடுதுறை, நாகை, புதுச்சேரி ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.